இந்த லிஸ்ட்டு கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் கடந்த காலத்தில் நமக்கு தெரியும் காவல்துறை வாகனங்களே ஆளுங்கட்சியினுடைய பணத்தை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க, அதன் மூலம் கடத்தினாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன நடக்குங்கிறது, இப்போ பீகாரில் ஒரு மாடலை அவங்க உருவாக்கியிருக்காங்க, அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் இந்த காலத்தில் சொல்லியிருக்கிறதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்ய போகிறாங்கங்கிறத இனிமேல் திரும்ப தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதிமுகவுடைய பலவீனமாக பார்க்குறீங்களா சார்? தேர்தலில் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் தங்களுடைய இதுவரை செய்த சாதனைகளை முன்னிறுத்தி செய்ய முடியாமல் பணத்தையே பிரதானமாக வச்சு போகக்கூடிய அவங்களுடைய இதை பார்க்குறீங்களா? நீங்கள் அதிமுக என்ன சாதனைன்னு சொல்லுவாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி என்கிற முறையில் சுயேட்சையான மாநில அரசு நிர்வாகம் நடக்கவில்லை என்பது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கு. தமிழக அரசுக்கு சேர வேண்டிய, தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கூட ஓங்கி குரல் கொடுத்து கேட்க முடியல என்கிற நிலைமையில் இருக்காங்க. எனவே இவங்க அவங்களோட இந்த உடன்பாடு வைத்திருப்பது என்பதே இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முறைகேடுகள். நீங்கள் பிஜேபி எங்கெல்லாம் போட்டி போட்டிருக்கோ முறைகேடு புகார்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது, அது ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுக்கும் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நாலு மாநிலங்கள்லையும் அவங்க இதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறார்கள் என்பதற்கான முன்னோட்டமாக கூட இது இருக்கலாம், அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். மதுரை மாவட்டத்தினுடைய மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய திட்ட அலுவலர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன்றைக்கு காலையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். காலை 11 மணிக்கு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு கடந்த வாரம் அவர் வந்து ஒரு படிவத்தை கொடுத்து இந்த படிவத்தை வந்து வார்டு வாரியாக உங்களது சுய உதவி குழுக்களிலே இருக்கிற 25 பெண்களை இந்த படிவத்தில் நிரப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏன் என்று கேட்டால் அந்த படிவத்தில் என்ன இருக்குது என்றால் வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடிக்கு பொறுப்பாளருடைய பெயர், அந்த குழு உறுப்பினர்கள், அவர்களுடைய கைபேசி எண், இதுவெல்லாம் கொடுத்து நிரப்பி கொண்டதுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அரசு நிர்வாகத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிற பலருக்கு இந்த வேலையை கொடுத்து இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க வந்து அரசு விதிகளுக்கு எதிரானது. எனவே இந்த பிரச்சனையின் மீது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய விசாரணை செய்து தவறிழைத்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். துயரம் எவ்வளவு மகிழ்ச்சியானது அப்படின்னு மனதின் குரலில் அவர் பேசியிருக்காரு. நாங்கள் துயரப்படுறோன்னு விவசாயிகள்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க. பாராளுமன்றம் நடக்கிற இடம், தலைநகரம் எங்கே இருக்கோ அங்கே போய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மதுரையில் மகளிர் சுய உதவிக்குழுவினரை தேர்தல் பணிக்கு அதிமுக பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டு வைத்து தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த புதுசாக எஃப்சிக்கு போகிற லாரிகளுக்கு எல்லாமே வந்து இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி, அதே போல் இந்த ஒளிரக்கூடிய ஸ்டிக்கர், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு